ஹலோ மச்சோ, நமஸ்கார். ஓகே, இன்றைக்கி வந்து அதாவது சாகித்ய டிப்பணியா, அதாவது பிரவீன் பூர்வாதில் பேப்பர் டூவில் நமக்கு வந்து அந்த ஹிந்தி லிட்ரேச்சரோட சாகித்யர்களை லிட்ரேச்சரில் டிப்பணி கமெண்ட்ஸ் பண்ணணும். அதில் வந்து நமக்கு வந்து கினி சார்பர் டிப்பணியா லிக்கிய அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. அதில் வந்து நமக்கு வந்து 20 marks அது, அதாவது 6 கொடுத்து அதில் 4 எழுத சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாய்ஸோடு இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். ஓகே, சாகித்ய டிப்பணியால் வந்து அதாவது கமெண்ட்ஸ், கருத்து, நம்மளோட கருத்து சொல்லணும். அதாவது அமீர் குஸ்ரோ, அமீர் குஸ்ரோன்றது யார்? அமீர் குஸ்ரோன்றது ஹிந்தி சாகித்யக்கே இதிகாஸ்மே அமீர் குஸ்ரோ கா விசேஷ் மகத்வஹ. அதாவது ஹிந்தி லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் குஸ்ரோவுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ரொம்ப ஒரு மகத்துவம் இருக்குது. உன்கா வாஸ்தவிக் நாம் வந்து அப்துல் ஹசன் யா, அவர் உன்கா ஜனம் ஏட்டா ஜில்லேக்கா பட்டியாலி காவமே 1253க்கும் ஹுவாத்தா. ஓகே, அவரோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ஹசன். அவர் உன்கா ஜனம் எங்கே அவர் பிறந்தார்னா ஏட்டா ஜில்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து பட்டியாலி அப்படின்ற வில்லேஜில் வந்து பாரசவ் பச்சா சிகாவன் பாவன் திருப்பன், அதாவது பாரசவ் திருப்பன் 1253க்கோ ஹுவாத்தா, அப்போ தான் அவர் பிறந்திருக்காரு. அமீர் குஸ்ரோ வந்து நிஜாமுதீன் அவுலியாக்கே சிஷ்யத்து. சரி, அமீர் குஸ்ரோன்ற அந்த கவிஞர் ஆக்சுவலாக லிட்ரேச்சர் அவர் யாரோடனா நிஜாமுதீன் அவுலியா அப்படின்றவரோட சிஷ்யர் சீடர். அமீர் குஸ்ரோ அப்பனி ரச்சனாவுமே மனோ வினோத் கி சாமக்ரி பிரஸ்துத் கி, அதாவது அவரோட எல்லாமே பார்த்தீங்கன்னா மனோ வினோத்னா ஃபுல்லாக ரெக்ரியேஷன்ஸ், அதாவது ரெக்ரியேஷன் பற்றிய இது தான் அவரோட படைப்புகளில் வந்து அதிகமாக அவர் வந்து எழுதியிருப்பார். அதுக்கடுத்தது கடிபோலியுமே பஹேலியா ஒரு முகேரியா லிக்கிய, அதாவது கடிபோலியில், அதாவது கடிபோலின்றது ஒரு லாங்குவேஜ், அது ஏன்ஷியன் டைமில் யூஸ் பண்ண டைம் லாங்குவேஜ் அது கடிபோலி அப்படின்றது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த லாங்குவேஜ். இப்போ கூட கடிபோலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரியானா சைடில், ஹரியானா ராஜஸ்தானில் பேசுவாங்க, திஹாத்தில் வில்லேஜஸில். அப்போ கடிபோலியுமே பஹேலியா ஒரு முக்கேரியா, அதாவது பசில்ஸ் அண்டு ரிடில்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பஹேலியா ஒரு முக்கேரியா அவர் எழுதியிருக்காரு. உன்கி கவிதாவுமே பாரதிய சன்ஸ்கிருதிக்கு பிரதி ஆகத் பிரேம் ததா அனுராக, அவரோட ரச்சனாவெல்லாம் பார்த்தா அவரோட கவிதையெல்லாம் பார்த்தோம்னா அதில் வந்து ரொம்ப பாரதிய சன்ஸ்கிருதிக்காக நம்மளோட இந்தியன் அந்த கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதற்கு அதை பற்றி தான் இருக்கும் ஃபுல் முழுக்க முழுக்க. உன்னோனே கடிபோலிமே ரச்சனா கற்கே முஸ்லமான் சாசகம் கா தியான் ஹிந்திக்கு ஓர் ஆக்ரஷக்கியா, அதாவது ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட அவர் யார், அப்துல் ஹசன் இல்லை, அவர் முஸ்லீம் தான். அப்போது கடிபோலியில் அவர் எழுதி அந்த முஸ்லமான் சாசக் இருக்காங்கல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அந்த ராஜா எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து அதாவது அந்த முஸ்லீம் அதாவது அந்த முகல்ஸ், அவங்களோட அட்ராக்ஷனை வந்து அவர் ஹிந்தி மேலே கொண்டு வர்றாரு. அவங்களாம் அவங்களோட லாங்குவேஜ் வந்து உருது, பாரசி, அரபி அப்படி இருந்ததில்ல. அப்போ அந்த முகல் சாசக், அதாவது முஸ்லமான் சாசக் இருக்காங்கல்ல, அவங்களோட தியான் வந்து ஹிந்திக்கு ஓர் ஆக்ருஷ்டுக்கியா, ஆக்ருஷ்டுக்கர்னா அட்ராக்ட் பண்ணுறார். அதாவது காலி கபாரி நாமக்கு கோஷ் கிரந்த்கி ரச்சனாக்கர் குஸ்ரூனே ஹிந்தி அரபி அவர் ஃபார்சி கோ பரஸ்பர சமஜ்னே கா மௌகா தியா. ஆக்சுவலாக கடிபோலின்றது இதெல்லாம் மிக்ஸ் தான், அது ஹிந்தி அரபி ஃபார்சி இதெல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸ் அது லாங்குவேஜ். அது காலிக் பாரி அப்படின்ற ஒரு கோஷ் அந்த ஒரு புத்தகம் எழுதுறாரு, கிரந்த் எழுதுறாரு. அதில் ரச்சனா கர்கே குஸ்ரூனே இதில் வந்து இந்த மூணு லாங்குவேஜ் விட பரஸ்பர் சம்ஜானேக்கா மௌகா தியா எல்லாத்தையும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து வித்யாபதின்றவரை பற்றிய கமெண்ட்ஸ் பார்ப்போம். வித்யாபதி அப்படின்னா மைத்திலி கோகில், அதாவது மைத்தில் கோகில் அவர் அபினவ் ஜெயதேவ்,
अभिनव जयदेव की उपाधियों से विभूषित विद्यापति हिंदी साहित्य के प्रथम गीतकार माने जाते हैं। अदावद विद्यापति वंदु नम वंदु हिंदीयोड प्रथम गीतकार फर्स्ट पाडल एलुन ओरु कविंजर अप्डि नम्म सोल्रोम अवर एन्नल्ला अवर वंदु इदेल्लाम वांगिरुक्कारु पट्टम्ला अवर वांगिरुक्कारु अप्डिन पट्टना मैथिल कोकिल अवर अभिनव जयदेव அப்படின்ற இதெல்லாம் உபாதிலாம் அதாவது அந்த மாதிரி பட்டங்கள்லாம் வாங்கினவர் அவர். வித்யாபதிக்கா ஜனம் வந்து பீகார்க்கே மிதிலா பிரதேஷ் மே 1425 மே ஹுவா தான். ஆக்சுவலாக அவர் எப்போ எங்கே பிறந்திருக்காருன்னா பீகாரில் மிதிலாவில் அவர் பிறந்திருக்கார். நான் எப்போ 1425 அதாவது 1425 ஹிந்தியில் சொல்லணும் ஹுவா தான். ஹிந்தி ஜகத் மே வித்யாபதி அப்பனி கோமல்காந்த் பதாவலி கேலியே விக்யாத் ஹை. அவர் எதனால் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கோமல்காந்த் பதாவலிக்கு கேலியே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஒரு ரொமான்டிக்கு லவ் ஃப்ளேவரோட எழுதியிருக்கார் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக எழுதியிருக்கார் நிறைய. இன்கே பது அதிகிருத் ஸ்ருங்கார் கி கே ஹி ஹை. அவரோட பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த ஸ்ருங்கார் ரஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜின்மே நாயக் நாயிக்கை வந்து நாயக் நாயிக்கா வந்து ராதா அவர் கிருஷ்ணன், ராதாவும் கிருஷ்ணரும் அதான் ஹீரோ ஹீரோயின். அவங்கள மாதிரி வச்சு நம்ம நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. பதோங்கி ரச்சனா ஸ்ருங்கார் காவியக்கு திருஷ்டிசை கீஹை. அந்த பாடல்கள் கவிதைகள்லாம் எழுதுனது எல்லாமே வந்து ஸ்ருங்கார் ரஸ் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. கிருஷ்ண பக்தோங்கி பரம்பராமே ந சமஜனா சாஹி, கிருஷ்ண பக்தோங்கி பரம்பராமே ந சமஜனா சாஹி. அவர் வந்து கிருஷ்ண பக்தோட பரம்பரை அப்படின்ட்டு நம்ம நினைக்கூடாது. ராஜா சீர் சிங்னே ஹி உன்கோ மைதில் கோகில் கி உபாதி பிரதான் கி. அதாவது ராஜா வந்து ஷீர் சிங் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து மைதில் கோகில் அப்படின்ற பட்டத்தை கொண்டு கொடுத்துருக்காரு. இன்கிட் ரச்சனவோமே கீர்த்தலதா அவர் கீர்த்தி பதாகா அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் ரச்சனாயை வந்து இன்றைக்கி ரச்சனாயை கீர்த்தலதா அவர் கீர்த்தி பதாகா அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து சந்திரபரதாய், சந்திரபரதாய் பார்ப்போம். அவர் வந்து ஒரு பாப்புலர் ரைட்டர். அதாவது சந்திரபரதாய் வந்து சம்வத் அதாவது இயர் 1225 அதாவது 1225 1249 அதாவது 1225 1249 வரைக்கும் இவரோட பீரியட் அது. ஹிந்திக்கே பிரதம மகாகவி மானே ஜாத்தே ஹே. அப்போ சந்திரபரதாயின்றவர் தான் ஹிந்தியில் பிரதம மகாகவி, ஃபஸ்ட்டு மகாகவி வந்து சந்திரபரதாயி. ஆச்சாரிய அதாவது ரச் மந்திர சுக்லாக்கே அனுசார் இன்கா, அதாவது ஆச்சாரிய ரச் மந்திர சுக்லா என்ன சொல்லியிருக்காருன்னா இன்கா பிருத்திவிராஜ் ராசோ ஹிந்தி கா பஹலா மகாகாவிய ஹே. அப்போது பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கார் இவர். அதுதான் ஹிந்தியோட பிரதம மகாகாவியம், ஹிந்தியில் எழுதப்பட்ட பிரதம மதா மகாகாவியம்ன்றது வந்து அந்த பிருத்திவிராஜ் ராசோ தான். அது அப்படி சொன்னது யாருன்னா ராஜமந்திர சுக்லா. சந்து வந்து சந்து பரதாயி தில்லிக்கே அந்திம் ஹிந்து சாம்ராட் மகாராஜ் அதாவது பிருத்திவிராஜ் சௌஹான்கே சமாந்த் அவர் ராஜ்கவித்தை அவர் சந்த் பரதாயை தான் சந்துன்னு எழுதியிருக்காங்க. அவர் வந்து டெல்லிக்கே அதிம் ஹிந்து சாம்ராட் அதாவது தில்லியோட ஒரு மிக பாப்புலரான ஒரு சாம்ராட் இருக்கார். அவர் பேர் வந்து மகாராணா மகாராஜ் பிருத்திவி சௌஹான், பிருத்திவிராஜ் சௌஹான். அந்த பிருத்திவிராஜ் சௌஹானோட ராஜகவியாக இருந்திருக்காரு சந்திர பரதாயி. அதான் பிருத்திவிராஜை பற்றி இவர் பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற ஒரு மகாகாவியத்தை எழுதினார். அப்போது கஹாஜாத்தா ஹேக்கி இன்கா அவர் மகாராஜா பிருத்திவிராஜ் சௌஹான் சௌஹான்கா ஜனம் ஏகி தின்மே ஹுவா தா. அவர் தோனோனே ஏகி தின்மே எஹ் சங்சார் சோடா தா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் பிறந்திருக்காங்க, ஒரே நாள்லேயே பிறந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இறந்துருக்காங்க, ஒரே நாள்லேயே வந்து இவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்து பரதாயி வந்து பிருத்திவிராஜ்கே மித்ரு சகா சகா, அதாவது அவர் யாருன்னா அவர் வந்து வெறும் ராஜ அதாவது அந்த கவி மட்டும் கிடையாது, வெறும் கவி மட்டும் இல்லை, அவர் ராஜ்கவியை மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு சகாவும் மித்ரு அவர் சகா அப்படின்னா ஃப்ரெண்டாகவும் இருக்கார். அப்போ உனக்கே
அதாவது அநேக விதா விதாவும் கே பாரங்கத் சந்த பரதாயினே பிருத்திவிராஜ் கே ஜீவன் கா கிருத்து பிருத்திவிராஜ் ராசோமே லிக்காக நிறைய விஷயங்களை வந்து அந்த சந்த பரதாயி வந்து பிருத்திவிராஜ் கூட லைஃப்பில் நடந்ததெல்லாம் அந்த பிருத்திவிராஜ் ராசோவில் எழுதியிருக்காரு. பிருத்திவிராஜ்கோ கைது கர் கஜினி லேகையா, அதாவது பிருத்திவிராஜ் என்ன பண்ணுறாருன்னா கைது கர் கைது பண்ணி கஜினியை வந்து கொண்டு போகிறாரு. ஜஹான் ஷப்து பேதி பான்ஸு பிருத்திவிராஜ்னே கோரிக்கா வதுக்கியா, அந்த இடத்துல என்ன பண்ண பண்ணுறாருன்னா இவர் கொண்டு போகிறாரு. அப்போது கோரியை இவர் வந்து ஒரு ஒரு அம்பு எழுதி கொண்டுறாரு. பிருத்திவிராஜ் வந்து கோரிக்கோ வதுக்கியா ஃபிர் சந்தபரதாயி அவர் பிருத்திவிராஜ் ஆபஸ்மே வார்கர்த்தே மர்கே. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, அதாவது பிருத்திவிராஜும் சந்தபரதாயும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இறந்து போயிடுறாங்க. கஹா ஜாத்தா ஹே கி பிருத்திவிராஜ்க்கு பரீட்சா கர்னேக்கிலேயே சபா புலாயிகை, அப்போ அவர் வந்து டெஸ்ட் பண்ணலாம் பிருத்திவிராஜோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சபாவை கூட்டுறாங்க. சபாவை கூட்டும்பொழுது அவர் இயக்கி ஹிரன்கோ உஸ்கி ஆவாஜ் ஆனேக்கி திஷாமே பான் சொடுக்கர் பிருத்திவிராஜ்னே உசே மாறிடாலா, அதாவது அப்போ வந்து அவரோட அதாவது அவர் கண்ணை கட்டிடுறாங்க. யாருக்கு? பிருத்திவிராஜோட கண்ணை கட்டிட்டு ஒரு ஹிரன் இருக்குல்ல மான், அதனோட வாய்ஸ் அதனோட சத்தத்தை கேட்டு இவர் என்ன பண்ணோம் அந்த இடத்துல வந்து அம்பு எழுதி அந்த இதை மானை கொல்லணும் அந்த மாதிரி இவர் கொண்டுருக்கார். தப்பு இந்த கோரி முகமது இருக்கார் இல்லையா கோரி, அப்போ கோரி என்ன பண்ணியிருக்காருன்னா கோரிக்கா மூசே வந்து வா வாயி நிக்கல்கி, வா 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 வான்னு சொல்கிறாங்க இல்லை சபாஷ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வா வாயி நிக்கல்கி அவர் வாயிலிருந்து அந்த மாதிரி வா வான்ற சத்தம் வந்துச்சு. அப்போ சந்திரபாய பரதாயினே தப் சங்கேதிசே பிருத்திவிராஜ்க்கு சம்ஜாயா மச்சு கோ சௌஹான் பிருத்திவிராஜ்னே துரந்தி பாகி ஆவாஜ் ஆனைக்கு திசாமே பான் சொடுக்கர் கோரிக்கோ மாதாலா. உடனே இவர் வந்து ஒரு அவருக்கு இஷாரா பண்ணுறாரு, ஒரு சமிச்சு சிக்னல் கொடுக்குறாரு சந்திரபதாயி இந்த சைடில் தான் அவர் கரு, இதை வந்து இந்த மௌக்காக்கோ சோடனா மத்து மச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முகமது கோரி எங்கே இருக்கிறாருன்றது கண்ணு கட்டியிருக்கிறது பிருத்திவிராஜிக்கு அப்படின்றதால கோரி வந்து அதை பற்றி கவலைப்படல. பட்டு இவ கோரியோட திறமையை பார்த்து அவர் வாவான்றாரு. இவர் என்ன சொல்கிறது மச்சுக்கோ இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த வாவா சவுண்ட் சத்தம் வந்த இடத்துல தான் கோரி இருக்கார் நீ அவர் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாய் சொன்னோடனே இவர் உடனே அம்பு எழுதி அவரையும் கொண்டுறாரு. யார்? பிருத்திவிராஜ் வந்து அம்பு எழுதி கோரியை வந்து கோரிக்கும் மாறிடலாம். ஃபிர் பிருத்திவி அவர் சந்திரபாய் ஏக் தூசு சேப்பர் வார்கர்த்தே உயே ஸ்வர்க சித்தாரே. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு என்ன இருக்குது ஆப்பஸில் ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளேயே இன்பிட்வீன் சண்டை போட்டு ஸ்வர்க சித்தாரே அப்படின்னா சித்தாரே அப்படின்னா அவங்களே செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும். சரி, அதுக்கடுத்தது ராமச்சரித் மானஸ், ராமச்சரித் மானஸ் அதை பற்றி நம்ம கமெண்ட் எழுதணும், அதை பற்றி ஒரு டிப்பணி கேட்டிருக்காங்க. டிப்பணியில் பார்த்தீங்கன்னா ராம்சரித மானஸ்ன்றது துளசிதாஸ் ஹிந்தியில் ராமாயணத்தில் எழுந்தது, ஆக்சுவலாக வால்மீகியில் இருந்து சான்ஸ்கிரிட்ல எழுந்தார், அது வந்து ஆம் ஜனதா பாஷா கிடையாது, புரியுதா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை கிடையாது, ஆம் ஜனதானா காமன் பப்ளிக் பி தெரிஞ்ச லாங்குவேஜ் தேவ லாங்குவேஜ் பாஷா அது. ஸோ அதை வந்து ஹிந்தியில் வந்து எழுந்தது துளசிதாசர் தான், அதாவது சாதாரண அடித்தள மக்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த டைமில் இருந்த அந்த போலி லாங்குவேஜ் இருக்குல்ல அதில் எழுதிட்டார் அந்த ராம்சரித மானஸ் அப்படின்றது. துளசிதாஸ் கி லோக் விஸ்ருத் கியாத்திகா கீர்த்தி ஸ்தம்ப் ஹே உன்கா ராம்சரித மானஸ், புரியுதா, ராம்சரித மானஸை வந்து எப்படி ரிக் யஜூர் சாம அதர்வணம்ன்ற நான்கு வேதம் இருக்குல்ல இதை வந்து பஞ்சம வேத அப்படின்னு சொல்கிறாங்க, அஞ்சாவது வேதம் அப்படின்ற அளவுக்கு இந்த புக் ரொம்ப ஃபேமஸ். அப்போது இஸ்மே மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீ ராம்சந்திரக்கே பாவன் ஜீவன்கா, அதாவது சவிஸ்தார் வர்ணன் ஹே, அதாவது பவித்ர ஜீவன் அவரோட புனிதமான ராமச்சந்திர மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீ ராமச்சந்திர ஜி இருக்கார்ல அவரோட வாழ்க்கையை வந்து எழுதியிருக்காரு. அதாவது தார்மிக் க்ஷேத்திரமே எஃகு பஞ்சமா வேத் கஹலாத்தாக, அதாவது ரிலீஜியஸில் சைடு புக்ஸில் பார்த்தோம்னா இதை வந்து பஞ்சமா வேத் இப்போ எப்படி ரிக் யஜூர் சாம அதர்வணம் என்ற நான்கு வேதத்தோடு இதை அஞ்சாவது வேதமாக இதை வந்து அவன் சொல்கிறாங்க. இஸ்மே பக்தி கங்காக்கா பிரவாக, இதில் வந்து ஃபுல்லாக பக்தி கங்கா, அதாவது கங்காக்கா பிரவாகம்னா கங்கையோட அந்த வேகம், அதாவது ஓட்டம் நீரோட்டம் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து பக்தி கங்கானா அதாவது அந்த தார்மிக் விஷயம் ரிலீஜியஸ் டிவோஷன் அதனோட பிரவாகம் இருந்தது. பாரதிய சம்ஸ்கிருதி ரூபி சரஸ்வதிக்கு சஜல் தாராக
और धर्म कालिंदी की उत्ताल तरंगे भी है अंद टाइम वो रोम और गोलडन पीरियड रामसरित मानस अंत टाइम वो हिंदी रोम मुख्य और पीरियड भारतीय संस्कृति रूपी अदावद नम्बर कलचर एल्फा रामचरित मानस विषय भक्ति संस्कृति और धर्म का त्रिवेणी संगम इतना मूणु स्रिवेणी संगम रामचरित मानस भक्ति संस्कृति और धर्म எல்லாமே நம்ம கல்ச்சர் டிவோஷன் த ரிலீஜியஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு திரிவேணி சங்கம் தான் அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நம்மளோட சமுதாயத்தில் வந்து நம்மளோட கடமைகள் என்ன நம்ம ஒவ்வொரு ரிலேஷனோட இது எல்லாத்தையுமே இது சமாஜமே பிதா புத்ரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன ரிலேஷன் பத்தி பத்னி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன டியூட்டிஸு பாய் பாய் அதாவது அந்த பாய்சாரான்றாங்கல்ல அதாவது பிரதர்ஸ்குள்ள இருக்கிற அந்த அன்பு தேவர் பாபி அதாவது சீதாவுக்கும் லக்ஷ்மனுக்கு இருந்த அந்த உறவு சாஸ் பகு மாமியார் மருகிற அந்த உறவு அவர் ராஜா பிரஜா மக்களுக்கும் அந்த மன்னனுக்கும் இருக்குமான தொடர்பு ஆதிக்கே ஆப்போசி சம்பந்தக்கோ ஜோ மானஸ்மே திகாயகே இதில் ஆப்போசி சம்பந்தம் இருக்குல்ல இன்பிட்வீன் ரிலேஷன் வந்து இந்த ராமச்சரித்த மானஸ் ராமச்சரித்த மானஸில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க எழுதியிருக்காரு வே ஆதர்ஷபூர்ணக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதர்ஷப்பூர்ண ஐடியல் எல்லாமே துளசிக்கு ராமச்சரித மானஸ் வந்து பிரபந்த காவியம் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காவியம் அப்படின்னு சொல்கிறேன் மகாகாவியம்னா அதுக்கடுத்து சூர்தாஸ் சூர்தாஸை பற்றிய டிப்பணி அவரோட சூர்தாஸ்ன்ற நேமில் ஒரு கமெண்ட்டு அதாவது கிருஷ்ண பக்தி காவியக்கே சிர்மோர் கவி சூர்தாஸ் கா சப்சே பிரசித்த கிரந்த ஹ அதாவது கிருஷ்ண பக்தி காவியம் இருக்கு இல்லையா ராமபக்தி வந்து துளசிதாஸ் கிருஷ்ண பக்தி காவியக்கே சிர்மூர் கவி வந்து சூர்தாஸ் கா சப்சே பிரசித்த கிரந்த் சூர்சாகர் அப்போ சூர்சாகர் அப்படின்றது சூர்சாகர் பற்றி டிப்பணி நான் எழுத போகிறோம் சூர்சாகர்ன்றது வந்து சூர்தாஸ் எழுதின புத்தகம் அது வந்து கிருஷ்ண பக்தி சாக்கா அது ஒரு பிரான்ச்சு கிருஷ்ணபக்தி ராமபக்தின்றது ஒரு பிரான்ச் மாதிரி இது கிருஷ்ணபக்தின்ற ஒரு பிரான்ச்சு கிருஷ்ண பக்தி காவியக்கே சீர்மூர் கவி சூர்தாஸ் கா சப்சே பிரசித்த கிரந்த் அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு அதில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான புத்தகம் இது சூர்சாகர் அதாவது வல்லபாச்சாரியா துவாரா அதாவது புஷ்டி மார்க்குமே தீட்சித் ஹோனேக்கே பாது சூர்தாஸ் ஸ்ரீநாத்கே மந்திர்க்கு கீர்த்தன் சேவாமே நித்து ஹுயே அதாவது வல்லபாச்சாரியோட சீடர் இவர் யார் சூர்தாஸ் அவரோட அந்த இதெல்லாம் எல்லாம் படித்து முடித்த உடனே அவர் வந்து ஸ்ரீநாத்கே மந்திர்மே கீர்த்தன் சேவாமே நித்து ஹுயே அவர் அப்பாயிண்ட் ஆகி ஒரு கோயிலில் அவர் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஆச்சாரியக்கு ஆதேசானுசார் பிராத்த கால் சி லேக்கர் ராத்திரி தக்கு பகவான் அதாவது கிருஷ்ண மந்திர்க்கு பூஜா அவர் ஆர்த்திக்கு வேளாமே ஸ்ரீமத் பாகவத்கே ஆதார் பர் பத் ரச்கர் காத்தியத்தே அதாவது அவரோட இவர் வல்லபாச்சாரியார் சொன்ன மாதிரி அவரோட சீடர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பகவான் கிருஷ்ணர் பற்றி ராத்திரி பகலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆர்த்திக்கு வேளாமே அதாவது ஸ்ரீமத் பாகவதம் இருக்குல்ல ஸ்ரீமத் பாகவதம் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட ஆதாரப்பர் பது ரச்சிகர் நிறைய பாடல்களை எழுதி அவர் வந்து பாடுறாரு இன்கே ரச்சித் பதோம் க சங்கிரஹ் ஹ சூர்சாகர் அதாவது அவர் எழுதின அந்த பதம் இருக்குல்ல அந்த பாடல்கள் அதனோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து சூர்சாகர் இஸ்மே சவாலாக் பதுத்தே அதில் பார்த்திங்கன்னா ஒன்றேகால் லட்சம் சவாலாக் பது 1.25 லட்சம் பாடல்கள் இருக்குது சூர்தாஸ்மே அதாவது சங்கிரஹித் பதோங்கே பாஞ்ச் பாகோமே விபக்தி கியாகையா அதாவது அது வந்து 5 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம் வினய் பால் லீலா ரூப் மாதுரி முரளி மாதுரி அவர் பிரம்மர் கீத் வினய் அதாவது வினைனா அது ஹம்பிள் மாடஸ்டி பொலட்லி அப்படின்வாங்க வினய் பால் லீலா குழந்தையாக இருந்தப்போ செஞ்ச லீலைகள் ரூப் மாதுரி முரளி மாதுரி அவர் பம்ரகீத் அப்படின்ற 5 பாட்டாக அவர் வந்து அந்த பது எழுதியிருக்கார் ஃபுல்லாக இஸ்மே ஸ்ரீகிருஷ்ணக்கே ஜனம் சிலேக்கர் ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையாக பிறந்ததுலேருந்து மதுராகவன் தக்கி கதாயே அதாவது விஸ்திருத்து ரூப்ஸே வர்ணித்த அதாவது அவர் மதுராவுக்கு போனது வரைக்குமான எல்லா கதையும் வந்து விஸ்தூர் ரூப்னால் ரொம்ப எலாபரேட் பண்ணி வர்ணனை பண்ணியிருக்காரு வினயமே
பகவான் கிருஷ்ணக்கே பிரதி வினயக்கே பத் ஹ வினய் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட பகவான் கிருஷ்ணக்கே பிரதி அவரோட ஹம்பிள்னஸ் மாடஸ்டியை பற்றி சொல்லி எழுதியிருக்கார் பாடல்கள். அவர் பால்லீலாமே கிருஷ்ணக்கே அந்த பால்ய கால்கி லீலாவும் கா அத்புத வர்ணன். அது பால் லீலா பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இருக்கும்பொழுது அவர் என்னென்னலாம் செஞ்சார் அதை பற்றிய ஒரு பெரிய வர்ணனை இருக்குது, அத்புத வர்ணன் அற்புதமான வர்ணனை இருக்குது. இஸ் பாகமே வந்து வாத்சல்ய ரஸ்கா பரிபாக் மில்தாக, அதாவது வாத்சல்ய ரஸ் அப்படின்றாங்க. வாத்சல்யம்னு என்ன அந்த குழந்தை பருவம், அதை அந்த ரசம் வந்து சொட்ட சொட்ட எழுதியிருக்காரு. சூர்யா ஸ்வயம் யசோதா மையா பஞ்சாத்தேன், அதாவது ஒரு தாயாகவே யசோதையாகவே மாறிடுறாரு இவரும். சூர் வந்து ஒரு யசோதையாகவே மாறி அந்த பாடல்களை எழுதியிருக்காரு. இப்போ பாலகிருஷ்ணனுக்கோ நகலாத்தே துலாத்தே துலாரத்தே துலார்த்தே ஹுயே உன்கி சவிக்கா சுந்தர் வர்ணன் கருத்தேன், அதாவது ஆக்சுவலாக கிருஷ்ணர் இவர் வந்து அம்மா எப்படி யசோதா அம்மா வந்து குளிப்பாடுறாங்க, ஸோ அந்த மாதிரி குளிப்பாடுற மாதிரி எழுதி பாடல் எழுதியிருக்காரு. அப்போது நகலானா துலானா அப்படின்னா நல்லானா துலானான்னா குளிக்கிறது, குளிக்க வைக்கிறது அதை சொல்லுவாங்க நல்லானா துலானான்னு. உன்கி சவிக்கா சுந்தர் வர்ணன் அதை வந்து ஒரு அழகான ஒரு வர்ணனை எழுதிக்காரு. முரளி மாதுரிமை கோபியம் அப்னே பிரீத்தம் கிருஷ்ணஜிக்கு சிரசங்கினி முரளிக்கே பிரதி அதாவது ஈஸ்வர்யா கர்த்திக, அதாவது முரளி மாதுரியில் பார்த்திங்கன்னா கோபியர் வந்து அந்த பிரியத்தம் ஸ்ரீகிருஷ்ணன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, அவங்களோட ஈஸ்வர்யா அவங்களோட பொறாமை அதை பற்றி எழுதியிருக்காரு. அதை பம்ர கீத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிரிட்ஜு சூடுக்கர் மதுரா ஜானேக்கு பர் கோபிகா எல்லாமே வந்து கே விரகா வர்ணன் மில்த்தாய். பம்ர கீத் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இவர் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த பிரிட்ஜு விஹாரின்றோம்ல, பிரிட்ஜு விட்டுட்டு அவர் மதுரா போகிறார். மதுரா போகும்பொழுது கோபியர்கள்லாம் அவரை பிரியிற அந்த விரக தாபத்தை வந்து வர்ணன் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணக்கே சகா அவர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு வந்து உத்தவ், அது பிரிஜ் பூமி ஆக்கர் கோபியோங்கோ கியான் மார்க்குக்கா உபதேஷ் தேனா சாத்தேன், அவர் உத்தவ் வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த கோபியருக்கு வந்து அந்த கியான் மார்க்குக்கா உபதேஷ் கொடுக்குறாங்க. வே ஏக்கு பிரம்மர்கோ பிரம்மர் அப்படின்னா என்னென்னா பிரம்மர் அப்படின்னா ஒரு பி, அதாவது என்ன சொல்கிறது ஒரு பிளாக் பீ இருக்குல்ல தேனி, அது பிரம்மர் கீத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மர்கோ உலாகனா தேத்தியவே உத்தவ்கோ உத்தர் தேத்திய சூர்சாகர் ரஸ்கி ககரி பங்கையாக, அதாவது சூர்சாகர் பார்த்திங்கன்னா அதில் வந்து சூர்சாகரில் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அது பாடல்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட் வந்து ரகசியவாத். ரகசியவாதம் அப்படின்றது ரகசியவாதம் அப்படின்னா ஆன்மீகவாதம் அப்படின்னு சொன்னாத. ஓகே, மிஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சூஃபிவாதம்னு சொல்லலாம் இது, அதாவது ரகசியவாதம், அதாவது பிரகிருத்தியுமே மாணவிய பாவம் கி சாயா கா தர்ஷன் சாயாவாத ஹ, அதாவது என்ன சொல்கிறது கற்பனை இயற்கையை பற்றிய கற்பனைகள்லாம் எழுதுறது தான் சாயாவாது. தோ உசி பிராகிருத்திமே பரமாத்மா வியக்தித்வக்கா அனுபவ ரகசியவாத், அதே பிராகிருத்தியில் வந்து பரமாத்மாக்கா அனுபவக்கரணா இல்லை, அது வந்து அந்த மிஸ்டிசிசம் அப்படின்றாங்க. ஆன்மீகவாது சூஃபிவாது அப்படின்றது இந்த ரகசியவாது. தூசரி சப்தமே சாயாவாதுக்கா ஆத்தியாத்மிக் ரூப ரகசியவாத், அதாவது சாயாவாதம்னா அந்த இயற்கையை பற்றிய பாடல்கள்லாம் இருக்கும், அதனோட அதாவது ஆத்தியாத்மிக் ரூப் அப்படின்னா ஆன்மீகம் கலந்து உடனே அதை வந்து ரகசியவாதம் அப்படின்னு சொல்கிறோம். கபீர் தாசிசி குங்கே கா குடு கேத்தேன், குங்கே கா குடு, இப்போது குங்கா இருக்கான்ல அதாவது வாய் பேச முடியாத ஊமை, அவன் வந்து குடு சாப்பிட்றான்னு வச்சு வெள்ளம் சாப்பிட்டான்னு வச்சிங்களேன், அந்த வெள்ளம் வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது, அவன் எப்படி அதை சொல்லுவான் குங்கே கா குடு, அதை வந்து நம்ம ஒரு குங்காவால் சொல்ல முடியுமா? ஸோ அதாவது சொல்லவே முடியாது, அதை குங்காவால் ஊமையால் அதை சொல்ல முடியாது, அந்த சுவாதி எப்படி இருந்தது டேஸ்ட் எப்படி இருந்தது சொல்ல முடியாது. அதான் கபீர்தாஸ் வந்து சொல்லுவார் குங்கேக்கா குடு கேத்தேன், அதாவது இந்த ரகசியவாதன்ற கவிதைகள்லாம் இப்படி தான் இருக்கும், அதாவது குங்கா குடு காய்கை கஹே கவுன் சுக்கு சுவாத் கஹே கவுன் சுக் சுவாத், அதாவது குங்கா குடு காய்கை குங்கா வந்து குடு சாப்பிட்டான் வெளில சாப்பிட்டான்னா கஹே கவுன் சுக் சுவாத், அதோட சுவை எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல. உசி பிரகார் யோகி பி
अपने आध्यात्मिक अनुभव को शब्दों में व्यक्त नहीं कर सकते और योगिया सी फील पड़वा महसूस पड़वा बट अ व्यक्त नहीं कर पाते एक्सप्रेस पड़ मुड़ा व्यक्त नहीं कर सकते अभी ध्यान உண்மையையும் பரம்பொருளையும் காணலாம் அப்படின்ற நம்பிக்கை அதுதான் இந்த வந்து ரகசியவாதம் அதாவது வேர்ட்ஸ்வர்த் சைலி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இருக்கார் இல்லையா இங்கிலாந்து கவிஞர் பிரிட்டிஷ் கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ் அவரோட ஷைலி அந்த ஸ்டைலில் கவிதாவையும் ரகசியவாதிக்கே உதாகரன் அவரோட ஸ்டைலில் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரகசியவாதுக்காக நம்ம எக்ஸ்பிளே இது உதாரணமாக சொல்லலாம் ஹிந்திக்கு ரகசியவாதி கவியுமே ஜெய்சங்கர் பிரசாத் அதாவது ரஷ்யவாதி கவி அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் பிரசாத் பார்க்கலாம் மகாதேவி வர்மா அந்த அம்மா அதுக்கப்புறம் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா கே நாம் உள்ளேக்கினே இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளுங்க இந்த ரகசியவாதத்தில் வந்து இந்த ஜெய்சங்கர் பிரசாத் மகாதேவி வர்மா அண்டு சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிற இன்னொரு தலைப்பு வந்து ஹாலாவாத் ஹாலாவாத் அப்படின்னா ஒரு மாயத்தோற்றம் அதாவது மாயத்தோற்றம் அப்படின்னா மதிரா மதிரான என்னது அதாவது குடி குடிப்பழக்கம் அதாவது என்ன சொல்கிறது நஷேலி சீஸ் அதை குடிச்சதால வர ஒரு ஹாலா அப்படின்னா மதிரா அதனோட சித்தாந்தம் மாயத்தோற்றம் ஓகே அப்போது சாயாவாத ஒரு ரகசியவாதிக்கு தோர்மே துக்குவாதிக்கு அபிவக்தி ஹுய் அதாவது அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இது போயிட்டுருக்கு ஒரு யுகம் போயிட்டுருக்கு திவேதிக்கிறதுக்கு அப்புறம் ரொமான்டிக்கு அதாவது சாயாவாதன்றது ரொமான்டிசிசம் அப்படின்றாங்க அப்போது வந்து அதை 1918லேருந்து 1937 வரைக்கும் அந்த பீரியடு அதுக்கு அந்த டைமில் அதாவது சாயாவாது ரகசியவாத அந்த தோரில் அந்த அந்த பர்டிகுலர் பீரியடில் துக்குவாதிக்கு அபிவக்தி ஹுய் துக்குவாதுனா ரொம்ப சோகத்தை சோகத்தை மறைக்கிறதுக்காக இந்த குடிப்பழக்கத்தில் விழுந்துடுறாங்கல்ல நிறைய பேர் அதை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கும் அது மாதிரி ஒரு பாடல்கள் வச்சு நிறைய பேர் எழுதியிருக்காங்க இசி துக்குவாதுக்கு பிரதிக்ரியாமே ஹாலாவாதுக்கா ஜனம்வா அது வந்து அதான் துக்குவாத் அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப சோகமாக இருக்கவங்க அதை வந்து ஹாலாவாதுக்கா ஜனம் அதில் தான் அந்த ஹாலாவாத் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து ஜனமுகனா ஆரம்பிக்குது தோன்றுது ஹாலாவாதில் பார்த்தீங்கன்னா மத்தளவ மது ஹாலா அப்படின்னா என்ன இருக்கும் நான் வந்து மதிரான்னு சொல்லலை மதிரா மது அப்படின்னா மது சாராயம் அர்த்தாத் ஷராப் அதுக்கு அர்த்தம் வந்து அதான் ஷராபு அப்போது துக்குக்கோ புலானே கேலியே கவிகன் ஹாலா அதாவது ஷராப்கா ஆஸ்ரய லேனே லகே அதாவது துக்கத்தை வந்து மறக்கணும் துக்கத்தை வந்து என்ன சொல்கிறது மறக்க புலானா அப்படின்னா என்னது மறக்கணுன்றதுக்காக கவிக்னன்னு கவிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஷராபு சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியன் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்திமே ஹரிவம்ஸ் ராய் பச்சன்னே நான் கேவல் உமர் கயாம் கி அபாக்யாத் கா அனுபவ மதுஷாலா நாம் சே கியா பல்கி ஆகே சல்கர் மதுஷாலா மது கலஷ் ஆதி கா பிரவேஷ் கராத்தே ஹுயே ஹாலாவாத் கா பிரவர்த்தன் கியா அதாவது ஹாலாவாதோட கவிஞரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாருன்னா ஹரிவம்ஸ் ராய் பச்சன் ஹரிவம்ஸ் ராய் பச்சன் அப்படின்றவர் தான் வந்து ஹாலாவாத் கவிதாவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவர் வந்து என்னென்னா அவர் எழுதின புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது மதுஷாலா மது கலஷ் ஆதிகா பிரவேஷ் கர்த்தே ஹுயே ஹாலாவாத்கா அதாவது பிரவர்த்தன் கியா அதை வந்து மதுஷாலா இந்த புத்தகத்தெலாம் அவர் எழுதினார் அதாவது சரி பச்சன்கே அனுகரன் பர் சந்த் ஹிந்தி கவிதா கவியோன்னே ஹாலாவாத்கி கவிதாயே லிக்கி அதாவது அதுக்கடுத்து அவருக்கு அடுத்து சில பேர் வந்து ஹாலாவாதோட கவிதாயே எழுதினாங்க அதாவது ஹாலா அது ஹரிவம்ஸ்ராய் பச்சன் அப்படின்றவர் வந்து அமிதாப் பச்சனோட ஃபாதர் அவர் ஒரு கவிஞர் ஓகே அதுக்கடுத்து பிரிய பிரமாஷ்
பிரிய பிரவாஸ் பற்றி நம்ம ஒரு கமெண்ட் எழுதணும். பிரிய பிரவாஸ் வந்து ஆதுனிக் ஹிந்திக்கா பிரதம மகாகாவியம் வந்து பிரிய பிரவாஸ், அதாவது மாடர்ன் ஹிந்தி இருக்கு இல்லையா அதனோட வந்து ரொம்ப மகாகாவியம் வந்து பிரிய பிரவாஸ். இஸ்கா அதாவது விசிஷ்ட தா ஸ்தான் ஹே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் இருக்குது இந்த பிரிய பிரவாஸ்க்கு. இஸ்கே ரச்சயிதா வந்து கவி மகா பண்டித் அயோத்யா சிங் உபாத்யாய் ஹரிவோத். இதனோட கவிஞர் யார் அப்படின்னு சொன்னால் அதாவது பண்டித்து அயோத்யா சிங் உபாத்யாய் ஹரிவோத் அப்படின்றது. ஸ்ரீ கிருஷ்ண பிரிஜ் பூமி சே மதுரா சலி ஜாத்தேன், ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பிரிஜ் பூமியிலேருந்து மதுரா போயிடுறாரு. அவர் உன்கே வியோக்சே துக்கி விரகணியோ விரகிணி கோபிகாவும் கி வியதா கா வர்ணன் இஸ்மே கியா கயா ஹே, அதாவது பிரிட்ஜை விட்டுட்டு மதுரா போயிடுறார் ஸ்ரீகிருஷ்ணர். அதில் நேரம் விரகதாபத்தில் இருக்கிற கோபிகர்களை பற்றிய வர்ணனை வந்து இந்த பிரிய பிரவாசத்தில் எழுதியிருக்காரு உபாத்யாய் ஹரிவோத். சரி, யஹ் மகாகாவிய சத்ர சர்க்கோமே விபக்தி கியா கயா ஹே, இதனோட சர்க்கம் பார்த்தீங்கன்னா 17 சர்க்கம் இருக்குது இந்த காவியத்தில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து பரதேந்து ஹரிச்சந்திர. பரதேந்து ஹரிச்சந்திரன்றது ரொம்ப பாப்புலரானவர், அவரை பற்றிய கமெண்ட் எழுதுறோம். பரதேந்து ஹரிச்சந்திரன் வந்து சர்வோத்தமுக்கி பிரதிபாக்கி தனிஹே, அதாவது சர்வோத்தமுக்கி பிரதிபாக்கி தனிஹே, ரொம்ப மிக பாப்புலரான ஒரு டேலண்டடு கவிஞர் அவர். அதாவது யுகு பிரவர்த்தக்கு ஹரிச்சந்திரனே, ஹரிச்சந்திர சந்திரிகா, ஹரிச்சந்திர மேகஜின், ஜெய்சி பத்திரிகாவும் கி ஷுருவாத் கர்த்தே, அதாவது கற்கே கத்திய லேக்கனுக்கோ ப்ரோத்சாகித் கியா, அதாவது கத்திய லேக்கன் ப்ரோஸ் எழுதும்போது எழுத வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் கொண்டு பண்ணது இவர் தான். அதாவது ஹரிச்சந்திர சந்திரிகான்ற ஒரு பேப்பர், ஹரிச்சந்திர மேகசின் அப்படின்ற நிறைய பேப்பர்ஸ் பத்திரிகான பேப்பர் அதை ஷுருவாத் பண்ணார், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. அதாவது கத்திய லேக்கன் அப்படின்றத வந்து ஹிந்தியில் கொண்டு வந்தது இவர் தான். அவர் சம்பன்ன அவர் பிரதிஷ்டித்து கரானேமே பைதா ஹோனேக்கு காரண் வே அப்னே சமயமே அநேக கவியோங்கே ஆஸ்ரயதாதாபி ரஹே, அவர் ரொம்ப அதாவது ரிச் ஃபேமிலி சேர்ந்தவர். ஸோ அவரோட டைமில் இருந்த நிறைய பத்திரிகைக்காரங்களுக்கு, நிறைய கவிஞர்களுக்கு, நிறைய பேருக்கு இவர் தான் வந்து ஆஸ்ரயதாத்தா, அவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. பரதேந்து ஹரிச்சந்திரக்கோ ரங்கமச்மே ருசித்தி, ரங்கமஞ்ச் அதாவது அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிற அந்த ரங்கமஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அதில் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வே ஸ்வயம் நாட்டக்கு லிக்தேத்தே அவர் நாட்டுக்குமே அபிநயபி கர்த்தேத்தே, அதாவது நிறைய நாடகங்கள் ட்ராமா எழுதினார், நிறைய நாடகம் அவராக எழுதினார். அதே மாதிரி அவர் எழுதின நிறைய ட்ராமாஸில் வந்து அவர் ஆக்டிங்கும் பண்ணார். அது தேஷ்கி பராதீனத்தா அவர் ஆர்த்திக்கு துர்தஷா தேக்கர் பரதேந்துக்கா ஹிருதய துக்கி ரத்தாத்தா, அதாவது அது இண்டிபெண்ட் டைமில் இண்டிபெண்ட் முன்னே இருந்தார் இவர். அப்போ வந்து அந்த ஆர்த்திக் துர்தஷா அப்படின்றான், அதாவது அந்த டைமில் இருந்த ஒரு தேசத்தோட மிக மோசமான நிலைமையை வந்து பரதேந்துரோட ஹிருதயம் வந்து துக்கியாக இருந்தது, அதாவது துக்கமாக இருந்தார். அது பரோக்ஷ ரூப்ஸே அப்னே நாடகமே அவர் கவிதாவுமே தேஷ்கி துர்தசக்கா வர்ணன் கர்த்தே, அவர் லோகமே தேஷ் பிரேம் கி பாவனாக்கோ சஞ்சார் கர்த்தே. அப்போ வந்து நம்ம அந்த பேட்ரியாட்டிக் அந்த ஃபீல் இருக்குல்ல, அதை வந்து ஜனங்கள்கிட்ட நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறார். அதாவது அதை அவரோட நாடகங்கள்லேயும் அவரோட படைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேசபக்தியை உருவாக்குறார். உன்கா மத்துத்தா அவரோட கருத்து என்னென்னா அப்பனி பாஷாக்கி உன்னத்தி செஹி தேஷ்மே சப் பிரகார்க்கி சமருத்தி ஆசக்தி ஹே, அவர் என்ன நினச்சார்னா லாங்குவேஜ் டெவலப் ஆகும்போது தான், அதாவது ஹிந்தி லாங்குவேஜ் டெவலப் ஆகும்போது தான் ஒரு நாடும் அந்த மொழியோடு சேர்ந்து தான் நாடு முன்னேறும். ஏன்னா நமக்கு வந்து அந்த நேஷனல் இன்டகிரேஷன் வந்து அந்த லாங்குவேஜை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான், அதாவது பரதேந்து ஹரிச்சந்திர. அது நிஜி பாஷா உன்னதி ஆஹே சபை உன்னதி கோ மூல் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் அந்த லாங்குவேஜில் சொன்னது என்னென்னா நிஜ் பாஷா உன்னதி ஆஹே
சபை உன்னதி கோ மூல் எல்லாத்துக்கும் மூலம் வந்து அந்த தன்னோட மொழியோட வளர்ச்சி தான் அப்படின்னு சொன்னார். கவிதா கோ ஜனாரா அதாவது ஜன்சாதாரன் கே நிக்கட்டு லானேக்கா ஸ்ரே பரச்சந்திர ஹரிச்சந்திர கோ ஹீஹ அதாவது கவிதா அதாவது பொயட்ரின்றதை வந்து ஜனசாதாரன் சாதாரண மக்கள் கூட அது வந்து அதுக்கு அருகாமையில் வந்தது அவங்களுக்கும் புரிகிற மாதிரி எழுதுனது அந்த நடையில் எழுதுனது வந்து யாருன்னா அந்த சிறப்பு முழுக்க இவரை தான் போய் சேரும் பரத்நாத ஹரிச்சந்திர தான். தற்காலின் சமாஜ்மே அதாவது பிரச்சலித்து குருபதாவும் கா கட்டர் விரோத கியா அதாவது தற்காலின் சமாஜ்மே அதாவது சொசைட்டியில் வந்து நிறைய அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் இருந்தது இல்லை அதாவது நிறைய மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது நிறைய சோசியல் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கட்டர் விரோத் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு விரோதம் பண்ண எல்லாத்தையும் அகெயின்ஸ்டாக இருந்தார் அவர். வே பூர்ண ரூப்ஸே சமாஜ் சுதாரக்தர் ஒரு சோசியல் ரீஃபார்மர் அதாவது அவர் பூர்ண ரூப்ஸே முழுக்க முழுக்க அவர் வந்து சொசைட்டியை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. பரதேந்து வந்து கே சமய அதாவது கத்தியக்கு உன்னதி ஓய் அதாவது ப்ரோஸ் டெவலப் ஆனது பரதேந்து சமயத்தில் தான் பரதேந்து டைமில் இருந்தால் ஆச்சு. கவிதாவுமே அதாவது சங்கிரக பிரேம் மாதுரி பிரேம் ஃபுல்வாரி பிரேம் மாலிகா பிரேம் பிரலாப் ஆதிய இவர் வந்து எழுதின கவிதையோட புக்ஸ்லாம் இதெல்லாம் அதாவது அவரோட தொகுப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் இருக்கும். பிரேம் மாதுரி பிரேம் ஃபுல்வாரி பிரேம் மாலிகா அண்டு பிரேம் பிரலாப் இதெல்லாம் இருந்தது அவரோட புக்கு. அதுக்கடுத்தது பரதேந்துக்கு சந்திராவலி நாட்டிகாமே கிருஷ்ண பிரேம்கா சுந்தர் சித்திரன் சந்திராவலி அப்படின்ற ஒரு நாடகம் எழுதினார். அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ண பிரேம் வந்து ரொம்ப அழகான ஒரு சித்திரம் பண்ணியிருப்பார் அதாவது அழகாக வந்து எழுதியிருப்பார் அதை. அதுக்கடுத்தது பாரத் துர்தஷா இவர் எழுதின ஃபேமஸ் புக்கு அந்தேர் நகரி அதெல்லாம் வந்து ஜெஸே பிரசித்த நாடகோங்கே மாத்தியம்சே பாரதே ஜனதாமே தேஷ் பிரேம் ஜகயா அதாவது அந்த டைமில் வந்து நாட்டு விடுதலை வேட்கையை வந்து தூண்டினார் இந்த மாதிரி புத்தகம்லாம் எழுதி. இவை கேவல் 25 வருஷ இஸ் ஜக்ஸே ஜக்மே ஜீத் அதாவது ஜீத்தே கேவல் 25 வருஷ இஸ் ஜக்மே வெறும் 25 இயர்ஸ் தான் அவர் இருந்திருக்கார் சின்ன வயசுலேயே இறந்துட்டுருக்கார் அவர். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து டிப்பணி நம்ம வந்து ஜெய்சங்கர் பிரசாத் அதாவது நாட்டக் சாம்ராட் அவர் நாடகத்தை எழுதல பெரிய சாமி ஜெய்சங்கர் பிரசாத் வந்து ஜனம் வந்து 1881 அதாவது 1881 ஸோ 1881னா 1881 மே ஹுவா ஜெய்சங்கர் பிரசாத் வந்து சாயாவாதி காவியதாராவே அதாவது பிரவர்த்த கவியை அதாவது சாயாவாதி காவியதாரா நேச்சரை வந்து ரொம்ப இயற்கையை வரைஞ்சி எழுதுறவர் அதில் அந்த காவியதாராவில் வந்து பிரவர்த்தன் அதில் ரொம்ப ஃபேமஸ் கவி அவர். ஜெய்சங்கர் பிரசாத்கே ஆகமன்ஸே ஹிந்தி சாகித்ய சேத்திரமே நாட்டக் சாகித்யக்கு பகுமுகி அபிவிருத்தி ஹுய் அதாவது நாட்டக்கு சாகித்யம் அப்படின்றது வந்து லிட்ரேச்சர் நாடகம் அது ரொம்ப பாப்புலரானது இவரோட டைமில் இருந்தால். இன்கே பிரதான நாடகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ராஜஸ்ரீ விஷாலா அஜாத் சத்ரு ஸ்கந்துகுப்து சந்திரகுப்து ஜன்மேஜய அவர் துர்கஸ்வாமினி இதெல்லாம் வந்து இவரோட நாடகங்கள் ரொம்ப ஃபேமஸான நாடகங்கள். அதுக்கடுத்து பிரசாத்கே இன் நாடகமுமே இத்திகாசிக்கத்தா அவர் நூத்தனத்தாக அதில் ரொம்ப வந்து ஹிஸ்டாரிக்கலாக எழுதினார் அதில் அதே சமயத்தில் வந்து ரொம்ப நவீனமாகவும் எழுதினார். ஓகே இப்போ வந்து நம்ம மொத்தம் 10 தலைப்புகளை வந்து இந்த சாகித்ய டிப்பணியில் பார்த்துருக்கோம் இதில் இருந்தால் க்வெஸ்சன் வரும். ஓகே தேங்க்யூ.